ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளான இந்த டிசைன் சிம்பிள் தான், சிம்பிள் அண்ட் கிராண்டு இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு விதமான ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த இதெல்லாமே வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இது ஒரு டிசைனுக்காக மட்டும்தான், ஒட்டுக்காக ஒரு அஞ்சு டிசைன் பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கள, அதுக்காக தான். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கம்மி பட்ஜெட், நான் ஃபஸ்ட்டு மூணு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். மூணு கேன்வாஸையும் ஒட்டுக்கா வச்சு அதை ரெண்டாக முடிச்சு இந்த மாதிரி லீஃப் டிசைனில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கட் பண்ண மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. சாரி கிளாத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு இன்ச்சுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண அந்த அஞ்சாறு இன்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை டபுளாக தான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன், ஏன்னா சிங்கிளாக போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸில் வச்சு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நான் கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிராஸில் வைக்கும்போது நமக்கு இடமே வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ இதெல்லாமே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மூணு இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று போல் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வரும். அதனால் வந்து நீங்கள் கேன்வாஸாக ஒரே மாதிரி மூணையும் ஒட்டுக்காக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா கட் பண்ணிங்க அப்படின்னா மாறி போயிடும். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்ததில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு 30 to 40 to 50 ஏஜ் அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் மட்டும் 100 ரூபாய் அந்த டிசைன் அந்த அளவில் மட்டும் வந்து டிசைன் பண்ணி கொடுங்க, எக்ஸ்ட்ரா அதிகமாக எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜு அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 to 150 நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 அரை மணி நேரம்குள்ளே தான் ஆகும். அதனால் வந்து நீங்கள் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் அதுமிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிசைன் செலக்ட் பண்ணுறப்ப நல்லா அது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து கொஞ்சம் இமேஜ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சு ஸ்டிச் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நான் பிசுறு தெரியாத மாதிரி நான் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்னும் நூல் சேஞ்ச் பண்ணலை. இது எல்லாமே நம்ம இப்போ தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்இவனாக நல்லா ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தான் வந்து இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா நீட்டாக வந்து வந்துடும். அது வந்து நம்மளே வந்து நீட்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த தேவையில்லாமல் போட்ட நூல் எல்லாமே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலே அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துடணும். எந்த ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலுமே வந்து அதில் பிசுறு மட்டும் வராத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து அது நீட்டாக எடுத்து காட்டும். இப்போ இது எல்லாமே தைச்சாச்சு. இது இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த பீஸை வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து இன்னும் ரெண்டு பீஸ் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம சென்டராக தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம வந்து இன்னும் ஒரு சைடாக கிராஸாக கூட வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். இது போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பிசுறு வந்து தூக்கிட்டு இருக்குது, வெளியில் அந்த துணி தெரிகிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பெரிய நீடில் மாதிரி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டோம் இல்லைங்களா தையல், அந்த தையல் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சிடலாம். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்குது, ஆனால் வந்து அதில் இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு டிசைனுக்காக மட்டும்தான் வந்து ஒரு அஞ்சு டிசைன் வந்து ஒட்டுக்காக இப்போ யாருக்காவது தேவைப்படும் இல்லைங்களா டிசைன்ஸ் பார்க்க, அதுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் ஒரு 10-15 to 20 தைக்கிற டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல் இது எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இந்த சாரீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரும் ப்ளூவும் கலந்து தான் வந்து வருது. அதனால் வந்து கோல்டன் கலர் ப்ளூவும் கலந்த மாதிரி நான் வந்து லேஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு காலிங் செலவுக்கு தான் இருக்குது இந்த லேஸு. நம்ம வந்து கொஞ்சம் லேஸ் இது மாதிரி இதுக்கெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் பெருசாக பட்டையாக போயிடாமல் இந்த மாதிரி சின்னதாக பார்த்து வச்சோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வளைவெல்லாம் வளைச்சி நம்ம வச்சு தைக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து ஸ்ட்ரைட் லைனாகவும் நீங்கள் வந்து லேஸ் வாங்காமல் கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வளைவு வர இடத்துலலாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா லேசஸ் எல்லாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு டைலரிங் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீட்டெயில் கடையிலெலாம்
வாங்கினீங்க அப்படின்னா மீட்டர் நமக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி வந்து வரும், ஒவ்வொரு லேஸை பொறுத்து இருக்குது. இதுவே ஹோல்சேலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேசஸ் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் 18 மீட்டர் வந்து வரும் நமக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து இருக்கிற ஏரியாவில் எங்கே வந்து ஹோல்சேல் கடை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சேர்ந்து வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த காலியாக இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து நான் 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேல அப்படியே நெக்க சுற்றி அவுட்லைன் ஒரு லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டரில் இன்னும் ஒரு பூ பேட்ச் கூட வந்து வச்சிருக்கலாம். நான் வந்து போதும் இது வந்து ஒரு அந்த பட்ஜெட்குள்ளே தானே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இதோட முடிச்சிட்டேன். அந்த வந்து இதில் போட்ட தையலில் எல்லாமே வந்து நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு லேஸ் எங்கேயுமே வந்து தூக்கிட்டு இருக்காது. இதுதான் ஃபைனலாக இதோட அவுட்லுக்கு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ டிசைன் வச்சுருந்த ப்ளவுஸு கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்து எதுவும் செலக்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நானும் என்கிட்ட இருக்கிற லேஸு நாட் மணி இதுக்கெல்லாமே தகுந்த மாதிரி டிசைன் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு இன்னும் வைக்காத டிசைனா இல்லை புது மாடல் டிசைனா அந்த மாதிரி வந்து பார்த்து நான் வந்து ட்ரை பண்ணி கொடுப்பேன். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து அதிகமாக வந்து டிசைன்ஸ்க்கு எல்லாமே கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து வரும். இந்த டிசைன் பிளவுஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த எடிட்டிங்குமே இல்லாமல் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த வேணும்னா நான் அந்த 5 டிசைன் பிளவுஸஸோட வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைனுக்கு நான் வரைஞ்ச மார்க்கு. மார்க் பண்ணின இடத்துலேருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக்காக போட்டால் அதுக்கப்புறம் லீஃப் டிசைனாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சென்டர் மட்டும் வந்து கழுத்து பீஸ் மட்டும் எப்பயுமே வெட்டிடாதீங்க நெக்கில். இந்த பிளவுஸ் வந்து க்ரீன் கலர். க்ரீனுக்கு வந்து அட்ராக்டிவாக நான் தான் வந்து கிளாத் எடுத்து இதுல வந்து நம்ம இந்த கலர் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம், ஆரஞ்சு கலர். இதுல வந்து சாரீ பிளவுஸும் பாத்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ் சேம் கலரே தான் வந்தது. அதனால நம்மளே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி வந்து ஆரஞ்சுக்கு க்ரீன் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த கிளாத்தில் வந்து கொஞ்சோண்டு நான் வந்து எவ்வளோ கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் பக்கமாக வந்து துணி வந்து எடுத்திருந்தேன். அந்த துணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் நெக்குக்கும் வைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு ஜாயின் போட்டுக்கிட்டேன். ஜாயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த அவுட்லைன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி நம்ம வந்து கேன்வாஸில் கட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரியே தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 4 பக்கமே வந்து நான் பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து இது கொஞ்சம் ஆடாமல் இருக்கும் நம்ம தைக்கும்போது. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து வெட்டி விட்டுறலாம். ஒரு 1/4 இன்ச்க்கு மட்டும் நான் துணியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து அதே ஷேப்புக்கு வெட்டி விட்டுறேன். இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு சிசர் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை அப்படியே மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எப்பயுமே டிசைன் பிளவுஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிசர் இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதை ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக வருது அப்படின்னா நீங்கள் கட் கொடுக்காமல் அப்படியே வந்து மடிச்சு தைக்கலாம். இந்த மாதிரி வளைஞ்சு வருது அப்படின்னா சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே மலை இப்படி வளைச்சி வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லைனிங் போட்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு லைனிங் மூட்டி எடுத்துடலாம். மூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த கேன்வாஸ் வச்சு இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம தைச்சு அப்படியே திருப்பி தான் விட போகிறோம். அதனால் வந்து இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா என்னோடய சாய்ஸ் தான். அதனால் வந்து நான் இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வேறு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பார்த்து பார்த்து வந்து இன்னும் கொஞ்சம் இதை இப்படி வச்சு தைக்கலாமா அப்படி வச்சு தைக்கலாமா அந்த மாதிரி விற்கலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து டிசைன் செலக்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் வச்சு திருப்பி போட்டு தைக்கிறதுனாலும் தைக்கலாம், இல்லை மேல் வச்சு இதுக்கு இன்னும் வந்து சரி கொஞ்சம் உள்ளார வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே திருப்பி விட்டு தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ரொம்ப இந்த ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்குது, அதுக்குள்ளார வந்து எதாவது டிசைன் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆரஞ்சு கலருக்குள்ளார இன்னும் க்ரீன் கலர் கிளாத்தும் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிளாத் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு முக்கோணம் பீசஸ் மாதிரி வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து அவுட்லைன் எல்லாமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் இருந்தது, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி முக்கோணம் சைஸ் வர மாதிரி அந்த டிசைன் வந்து மடிச்சு மடிச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10-15 டிசைன், ஏன்னா இது நெக் வந்து ரொம்பவே சின்னது தான், அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து இருந்தாலே வந்து போதுமானதாக இருந்தது. இப்போ தைச்சது எல்லாத்தையும் வந்து இந்த நெக் போர்ஷனில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது இன்னும் கொஞ்சமே வந்து நமக்கு பளிச்சுன்னு நல்லா அட்ராக்டிவாக தெரியும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இந்த டிசைன் தைக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மணி நேரமே வந்து ஆயிடுச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்குள்ளார. இதுக்கு வாங்கின சார்ஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 600 வந்து வாங்கிச்சு. அதுக்கு மேலே வந்து லைனிங்க்கு இதுக்கெல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இதை மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையக்கூலி இதில் 200 ரூபாய் போயிடும், மீதி இந்த டிசைனுக்கு வந்து ஒரு 400 ரூபீஸ் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து வேல்யூம் வந்து இருக்குது. ஒரு 2-3 மணி நேரம் அப்படின்னா வந்து நமக்கு கண்டினியூவாக எவ்வளோ வேலை இருக்கும், இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது. அடுத்தது லேஸ் எடுத்து வச்சுருந்தேன். லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலரும் அது சாரியில் வர அந்த செம்பு கலரும் கலந்த மாதிரி லேஸு, ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வச்சு தைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாரியில் வர கலருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரியே அந்த வளைவு வர மாதிரி அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஒரு லைன் வச்சா கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால 2 லைன் வர மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஏன்னா கஸ்டமர் வந்து பிளவுஸ் கொஞ்சம் நல்லா கிராண்டாக டிசைனாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் வந்து இந்த கலர் நூலையே வந்து க்ரீன் கலர் நூலே வந்து ஒரு 2-3 லைன் வந்து போட்டு ஒரு 3-4 தடவை வந்து இந்த மாதிரி 2-2 போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், டிசைன் பண்ண மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி வந்து தெரியும். அதுக்காக தான் வந்து பளிச்சுன்னு தெரியட்டும்னு 2-3 தடவை வந்து போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ போட்டதுக்கு அப்புறமே பாருங்கள் இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து இது வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பென்சில்லையோ இல்லை வந்து மார்க்கர்லேயோ நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவு மாறாமல் கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல நாட் டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க, நாட்டுக்கு மணி வைக்க சொல்லியிருந்தாங்க, அதையும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேட் சொல்கிறப்ப டிசைன் சொல்கிறப்ப இதுக்கு இவ்வளோ வெளியாக கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது இவ்வளோ நேரம் ஆச்சு, இது இவ்வளோ தைக்கணும், இப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி, இதை தைச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டையும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணி அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ தேர்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இந்த தேர்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 400 ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. 220 ரூபா ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து ஒரு 200ல வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி, இதோட வந்து எனக்கு லைனிங்கும் வந்து இதோட வந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 150-200க்குள்ளார வந்து நீங்கள் தேவைப்படுற மாதிரி இந்த மாதிரி டிசைன் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம். சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 இன்ச்க்கு கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக் போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுக்கிட்டேன். நம்ம இதுக்கெல்லாம் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். இப்போ அவுட்லைன் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 3 இன்ச்சுக்கு நான் வந்து அதை 2 ஃபோல்டு பண்ணி ஒரு லென்த்தி பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து பிடிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்க்கு பிடிச்ச ஃப்ளீட்ஸ் மேல் பக்கமும் அரை இன்ச்க்கு பிடிச்ச ஃப்ளீட்ஸ் கீழ் பக்கமும் இந்த மாதிரி வர மாதிரி மாறி மாறி நான் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு இதை வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அதுலேருந்து பிசுறு வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரியே வந்து நான் நெக்கை ஒட்டியே வந்து மேலேயும் கீழேயும் அரை அரை இன்ச்க்கு ஃப்ளீட்ஸ் பிடிச்சி நான் வந்து தைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பிசுறெல்லாம் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிளவுஸோட பேக் சைடு வந்து டிசைன் வந்து எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சும்மா வரைஞ்சி பார்த்தேன் ஒரு அப்ராச்மெண்ட்டாக. அதுக்கப்புறமேலு கேன்வாஸ் வச்சு ஏன்னா நம்ம இந்த ஷேப்புக்கு வரைஞ்சோம் அப்படின்னா தான் வந்து நம்ம ஃப்ரண்டில் வைக்கும்போது நல்லா ஈஸியாக வரும். இந்த மாதிரி லீஃப் மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து அதுக்கு கீழே வந்து அந்த முக்கோணம் ஷேப்பில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி ரெண்டு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி லீஃப் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்தது மீதி இருக்கிற கிளாத் கேன்வாஸை வச்சு ஒரு மூணு பீஸு ஒட்டுக்கா வச்சு அதை ரெண்டையும் ரெண்டாக மடித்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வர மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணியும் பார்த்துடலாம் ஒரு தடவை, ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். இது மீதி இருக்கிற கொஞ்சம் கிளாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். ஜாயின் போட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பீசஸையும் வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கிராஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது ஒவ்வொன்றையும் வந்து நான் திலகம் ஷேப்பில் இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து நான் இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பண்ணி எடுத்துகிட்டு இதையும் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பிசுறு இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து நான் கட் பண்ணல, கட் பண்ணாமல் வந்து அப்படியே ஃபுல்லாக மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நான் எதுக்கும் வந்து கட் பண்ணாமலே வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து பிசுறு இல்லாத மாதிரி மடிச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய லீஃப்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, லேஸ் வச்சு கவர் பண்ணல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பைப்பிங் ரெடி பண்ணி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணினது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டுடுறேன் நான். இந்த டிசைன் போட்டதுக்கப்புறமேலே இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் சேம் ஒரே மாதிரி வர மாதிரி போட்டிருக்கலாம். போட்டுக்கிட்டு அடுத்தது இது வந்து கொஞ்சம் சிங்கிளாக இருக்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு டபுள் லைன் இந்த இடத்துல லேஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணினது எல்லாமே வந்து பின் போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நானும் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு லேஸையும் வச்சுட்டு தையலையும் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறமேலு அதுக்குள்ளாரையும் வந்து ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து அதுலேயும் பீட்ஸ் வச்சு தைக்கிறப்ப பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ இதை வந்து சென்டரில் மட்டும் நான் வந்து நல்லா இறுக்கி தைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இது வந்து ஒரு பூ ஷேப்பில் வந்து வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த இதில் சென்டராக மட்டும் இதை விட்டுட்டு ரெண்டையும் வந்து இணைக்கிற மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஒரு பூ ஷேப்பில் வந்து வரும். இதே மாதிரியே வந்து ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பீட்ஸ் வச்சு தைச்சிட்டு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதுக்கு வாங்கின ரேட் வந்து சொல்லிவிட்டு ஒரு 400 ருபீஸ் அந்த மாதிரி 150 to 200 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிக்கலாம். தைக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மணி வச்சு சென்டராக பேட்ச் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது ரொம்ப ரெண்டுமே வந்து பார்க்குறக்கு இதாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்ட்டு வேற ஒரு இது மட்டும் சென்டராக வச்சு வச்சுட்டேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம். அடுத்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது கேன்வாஸ் வச்சு. ஒரு சிலருக்கு வந்து லேஸ் வச்சு தைச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு லேஸ் இல்லாமல் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு பிடிக்கும். அதனால வந்து அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்போயுமே லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த தடவை லேஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கு ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி வந்து வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருப்பேன். எப்போயுமே ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து வைக்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் டிசைனை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது கைக்கு வந்து ஒரு சிம்பிளான டிசைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான டிசைனுக்கு நான் வந்து கேன்வாஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையோட நீளம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அளவுக்கு வந்து அந்த சென்டரில் மட்டும்
கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு மீதி சைட்லாம் வந்து இந்த மாதிரி கீழே அப்படியே வந்து வளைவாக வர மாதிரி கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு மீதி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிசில் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து கையோட பேக் சைடு திருப்பி வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பினோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடில் திருப்பினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த சென்டர் வந்து கரெக்டாக வந்து நமக்கு கையோட சென்டர் பகுதியில் வருதா அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்துக்கணும். இப்போ ரொம்ப ஈஸியான டிசைன் வந்து கை டிசைன் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வச்சு நான் வந்து கொஞ்சம் போட் நெக் மாதிரி தான் வந்து நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். போட் நெக் வச்சதுக்கப்புறமேலு நம்ம வந்து பேக்கில் வந்து ஒரு ஓப்பன் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் வந்து நான் இதை ஃபஸ்ட்டு நெக்கை வந்து நம்ம வந்து திருப்பி விட்டு தைச்சிக்கலாம். தைச்சதுக்கப்புறமேலு இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நார்மலாக ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 இன்ச் அந்த மாதிரி வந்து இதுக்கு கீழே வந்து இன்னும் வந்து இறக்க வர மாதிரி இருந்தது. அந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா மீதி பார்த்தீங்க இன்னும் ஒரு 6 இன்ச் இருக்குது. அதே மாதிரி 4 இன்ச் அகலமும் 4 இன்ச்சுக்கு மேலே அகலமும் வந்து 6 இன்ச் இறக்கமும் வந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த திலகம் ஷேப்பில் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தால் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எனக்கு ஓன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறனால இது ரேட் வந்து நான் எதுவும் ஷேர் பண்ண கிடையாது. இது நம்ம வந்து பேக் நெக்குக்கு வந்து ஒரு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணலாம், கைக்கு வந்து ஒரு 50 ரூபீஸ் to 70 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். நான் வந்து இது நான் இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி வந்து வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டிலேருந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுவே கடையில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போலாம் வந்து கடைகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கே வந்து 250 வந்து வாங்குறாங்க, லைனிங் ப்ளவுஸ்க்கு 500 பக்கமே வந்துட்டாங்க இங்கே சேலம் சைடு எல்லா கடைகள்லையுமே. இப்போ நான் சாரிலேருந்து கொஞ்சோண்டு கிளாத் வந்து கட் பண்ணியிருந்தேன். இது வந்து சாரீ கிளாத்தும் கிடையாது, ப்ளவுஸ் கிளாத்து தான். ப்ளவுஸ் வந்து நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணல, ப்ளவுஸாக வெறும் கைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி கொஞ்சோண்டு டிசைனுக்கு எடுத்துகிட்டு மீதி வந்து கிளாத்தை அதிலேயே சாரிலேயே அட்டாச் பண்ணிட்டேன். பிளைனாக போட்டு கை மட்டும் வேறு கலரில் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை. அதனால தான் இதுக்கு எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பக்கமாக வந்து ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு அப்புறம் கை இதெல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் லைனிங் பக்கம் தான் வச்சுருக்கிறேன். லைனிங் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி உள்ளார பக்கம் நம்ம வந்து கரெக்டாக பின் போட்டு எடுத்துகிட்டு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 தையல் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு சிசர் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல வந்து நம்ம இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்தால் தான் வந்து உள்ளார திருப்பி விடும்போது நமக்கு அது வந்து கரெக்டாக உள்ளார அழகாக வந்து அந்த அதே ஷேப் வந்து வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது மேலேயே வந்து இப்போ இன்னொரு தையல் வந்து ஊசியோட தையல் வந்து போட்டுக்கலாம். கரெக்டான நூல் வந்து போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து இது நம்ம பிரித்து விட முடியாது. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா நூல் கிளாத் அந்த நூல் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பிரித்து விட்டுறணும். ஏன்னா அப்பப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இதே சேம் கலர் நூல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பவ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து இப்படி உள்ளார வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். ஃபைனலாக அதை போட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி நம்மளே போடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது. ஃப்ரண்ட் நெக் இப்படி தான் இருந்தது, கை பேக் நெக் எல்லாமே வந்து ஆல் ஓவர் இப்படி தான் இருக்குது. இதோட லாங் வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டிச் பண்ண டிசைன் ப்ளவுஸ் இது தான், 5வது ப்ளவுஸு. இன்னும் அடுத்தடுத்து தைக்க வேண்டியது இருக்குது. கண்டினியூவாக வந்து நான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் மாடலில் ஒரு புது மாடல் பஃப் டிசைன் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கையை வந்து 4 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கணும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த 4 பீசஸுக்கு பதிலாக வேறு 4 பீசஸ் வந்து இன்னும் கட் பண்ணி அதை வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணணும். நான் வந்து இதோட லாங் வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறேன். இது வெறும் டிசைனுக்காக மட்டும்தான், நான் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து தெளிவாக சொல்லலை அப்படின்லாம் வந்து சொல்ல வேணாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு 5 பீஸ் வந்து நம்ம இதில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தது போக 5 பீஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பஃப் இது போடும்போது இந்த ப்ளூ மட்டும் உள்ளார போயிடும், அது நம்ம போடுறப்ப மட்டும்தான் அது வந்து வெளியே தெரியும். மற்றபடி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து எதுவுமே வந்து தெரியாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கைக்கு லைனிங் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அதை வந்து கரெக்டாக ஈவன் பண்ணி விட்டுட்டு கையோட அளவை நம்ம கட்
பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேலே நமக்கு எவ்வளோ மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அதுக்கு இதை பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு இன்ச் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். கை வந்து எனக்கு இந்த கஸ்டமர் 80 பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. 1 மீட்டர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஜாயிண்ட் போடுற மாதிரி வந்திருக்காது. ஜாயிண்ட்லாம் வந்து கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கைக்கு பத்தில அப்படினால வந்து கை வந்து ஜாயிண்ட் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் மேலேருந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் 1 இன்ச் பிடிச்சிக்கிறோம், அதே மாதிரியே வந்து கீழேயும் ஸ்கொயர் ஷேப்பில் 1 இன்ச் பிடிச்சிக்கிறோம். சேம் அதே மெத்தடில் இது இன்னொரு பக்க கையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கையை வந்து ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 1 பை 1 1 2 3 4 அப்படின்னு வந்து எல்லாமே மார்க் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமே இதையும் வச்சு எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு லைனிங்கும் வச்சு இதில் மூட்டி எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸ் தைச்சு முடிக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ ஒர்க் இருந்தது. இதோட பேக் நெக்குமே வந்து அவ்வளோ ரொம்ப வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. கஸ்டமர் வந்து சென்ட் பண்ணி இந்த டிசைன் தான் எனக்கு வேணும், இதை தான் நீங்கள் வச்சு தைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் டிசைன்ஸ் எல்லாமே அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்க, நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை விடுறதே கிடையாது. டிசைன் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு கொடுத்துருங்க, இந்த மாதிரி வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதிகமாக பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஒரு 5-6 பேர் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருந்தாலே வந்து போதும் அதிகமாக டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்க. ஏன்னா நமக்கும் வந்து கொஞ்சம் இது வேலை அதிகம் அப்படின்னாலும் வந்து நம்ம ரெகுலராக வந்து அடிக்கடி இந்த மாதிரி டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் அதிகமாக டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள், முடிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வெட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கைக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ஜாயிண்ட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிளைனாக பார்க்கும்போது பாருங்கள் அந்த கை வந்து நமக்கு வந்து இந்த டிசைன் தெரியாது. அதுவே வந்து நம்ம அப்படி போடும்போது அது வந்து விரியும், விரியும் போது அந்த உள்ளார இருக்கிற ப்ளூ வந்து தெரியும், பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பேக் நெக் டிசைன். பேக் நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே கஸ்டமர் வந்து சென்ட் பண்ணி இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணும். இப்போ நம்ம டிசைன் பார்த்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இது மாதிரி வைக்கலாமா அது மாதிரி வைக்கலாமா, நம்ம வந்து ஓன் க்ரியேட்டிவிட்டி, நம்ம வந்து எந்த மாதிரி வேணும்னாலும் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதே கஸ்டமர் வந்து கொடுக்குறப்ப கஸ்டமருக்கு அவங்க கொடுத்த டிசைன் மாதிரியே வந்து சென்ட் பண்ணும் இல்லைங்களா. நம்ம இந்த கஸ்டமரும் வந்து டிசைன் ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டே வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. அவங்களுமே வந்து நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, சரி நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவீங்களோ இல்லையோ எதிர் அப்படின்னு வந்து நினச்சேன். நான் வந்து கஸ்டமர் எல்லாத்திட்டையுமே சொல்லிடுவேன், நீங்கள் எனி டிசைன்ஸ் எனி மாடல்ஸ் எந்த மாதிரி கேட்டாலுமே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அதே மாதிரி. ஏன்னா நான் அதுக்கப்புறம்தான் வந்து பழகியே தைக்கிறேன் அப்படின்னு சரி கஸ்டமர் கேட்டால் ஓகே தைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்மளை விட்டு கஸ்டமர் வந்து போகக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான். அதே மாதிரியே வந்து கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ண தெரியுமோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்துட்டு கூட ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது ஒருத்தராக கிடையவே கிடையாது, அவங்க நாளைக்கு 10 பேராக கூட நம்மளால் மாற்ற முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இதில் 2-3 ஆர்டர் வைஸாக நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை பிரித்து எடுத்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமே அதை விட்டுட்டு கேன்வாஸ் அதே அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டு தைக்கிற அளவுக்கு கேன்வாஸை கட் பண்ணணும். அதுக்கப்புறமேலே அதுக்கு லைனிங் கிளாத் கட் பண்ணணும். இந்த கிளாத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனுக்குன்னு தனியாக வந்து 1.5 மீட்டர் வந்து கஸ்டமரே வந்து துணி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ப்ளவுஸ் சாரீ வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டும் வந்து டிசைனுக்கு வேணுங்கிற கிளாத்தும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் சாரீலேருந்து கட் பண்ணால் பத்தாது. நமக்கு ஒரு சில கடைங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பீஸில் கொடுப்பாங்க துணி, அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சாரீ கலர் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பீஸில் வந்து ஒரு எப்படி இருந்தாலும் டிசைன் ப்ளவுஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் 1.5 மீட்டர் தேவைப்படும். இல்லை கொஞ்சம் சிம்பிளான டிசைனாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து 30 பாயிண்ட்டு அந்த மாதிரி வந்து தேவைப்படும். கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிட்டாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து 10-ம் 10-ம் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து சிரமம். அதுக்கப்புறமேலே எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பைப்பிங் கொடுக்கணும். பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணி இது எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு அதுக்கெல்லாமே வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பிசுறு வந்து உள்ளார வராமல் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நாளாக போட போட அந்த பிசுறெல்லாம் வந்து வந்து பிரிஞ்சுட்டு நம்ம வந்து வச்ச டிசைன் பக்கமே வந்து வந்துடும். அதனால் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது
மேல் சைடு ஒன்று நீங்கள் பிசுறு இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணித்தீங்க, உள்ளே வர பிசுறு எல்லாமே வந்து ஓவர்லாக் போகிற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி போட்டு விடுங்க. அப்போ தான் வந்து பிசுறு எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணுறது தான். பைப்பிங் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நல்லா சன்னமாக அழகாக வந்து வரும். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது எதுவுமே மாறிடாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கும் வந்து நான் கேன்வாஸ் கொடுக்கல, அப்படியே தைச்சி இதை திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம அதை சிசர் கட் கொடுத்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். இந்த கிளாத்துக்கு இந்த பிளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 மணி நேரம் வந்து ஆச்சு. இதுக்கான சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 ரூபீஸ் வந்து வாங்கினேன் நானே. எக்ஸ்ட்ராவாக தைய கூலி இல்லாமல் இதுக்கு லைனிங் போட்டது இல்லாமல் 400 ரூபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணினேன். நமக்கு அது வந்து போதுமானதாக இருந்தது. நம்ம ஸ்டிச் பண்ணுறது நம்ம தைக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் வந்து ஒவ்வொரு பேச்சஸாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்து இதை நம்ம பின் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாமே வந்து அது எதுவுமே மாறிடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இது திருப்பி அட்டாச் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியும். அதனால் ஒரு பீஸை கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கிளாத்தை வந்து கொடுத்துருந்தேன். அது எல்லாமே சேம் ஒரே கலராக இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டாவதாக வந்து பிங்க் வந்து கொடுத்துட்டேன். இதுதான் வந்து இது ஃபைனல் அவுட்லுக்கு. சும்மா சிம்பிளாக ஒரு லேஸ் மட்டும் நான் வச்சுட்டு நடுவில் இந்த 3 ஸ்டோன் பேச்சஸ் வச்சுட்டு கை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டிசைனாக வரும். பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்கும், டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த 5 டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பி. இதில் 5ல் ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது 5 பிளவுஸோட வீடியோவும் நான் வந்து லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு